நம்ம பிடிக்க ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை நியமிச்சிருக்காங்க இன்னே நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஆ நம்ம கம்பெனிக்கு கேவலத்தை உண்டாக்கிடுவாங்க போல இருக்கு திருக்குறள் படிச்ச சுந்தரத்தை அதுக்கு போடுறாங்க அட்லீஸ்ட் ஒரு துப்பறிய நாவல் படிச்சவனையாவது போட கூடாது ஐயோ சுந்தரத்தை அப்படி நினைக்காதீங்க நேர்மை தவறாதவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவன் ஒரு புலி ஏய் புலி தண்ணி ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் அல்ல இது எதிர் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் கேர்ஃபுல் தினம் தினம் செத்து யாரால பிழைக்க முடியும் வாழ்ந்தா நோட்டு மெத்தல பெறலணும் இல்லைன்னா கஞ்சி கிழமை பிளாட் பார்த்துல போய் நிக்கணும் இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது மாஸ்டர் கொஞ்ச நாளைக்கு நம்ம பிசினஸை நிறுத்தி வச்சா தேவலன்னு நினைக்கிறேன் இப்ப நமக்கு டைம் சரியில்லை டைம் குமாரக்கா டைம் டைமை எதிர்பார்க்கறவனா இல்ல டைமை உண்டாக்குறவன் ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் பத்தல நீ தேயா பறக்கறேன் 1 மினிட் 1 லேக் எனக்கு எஸ் மாஸ்டர் ஓகே அடா 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 மாஸ்டர் நீங்க இப்ப சொன்னது எல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு புத்தகமா வெளியிட்டா உடனும் உடனும் அது உடனும் எங்கடா நல்ல புத்தகம் இங்க இருக்குது காதல துறந்த மணிமேகலை அரசியல துறந்த இளங்கோவடி பணத்தை துறந்த பட்டினத்தான் இப்படி வாழ்க்கையை துறந்த புஸ்தகம் தான் எழுதுறானே தவிர இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் நல்லா இருக்கணும்னு எவன் புக் எழுதுறான் அது அந்த ஃபாரின்ல தான் சும்மா சொல்லக்கூடாது இப்படி போனா அப்படி அடிக்கலாம் அப்படி போனா இப்படி வாங்கலாம் அந்த கிரைம் பிரைன் உள்ள புக்ஸ் பூரா அங்கதான் அதுல ஒரு புக் படிச்சுட்டு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன் இன்கம் டாக்ஸ் கட்டாத கம்பெனி இந்த நாட்டுல என் கம்பெனி ஒண்ணுதானா ஏன் மாஸ்டர் அந்த புத்தகங்களை படிச்சவங்க எல்லாம் உங்க மாதிரியே கம்பெனி ஆரம்பிக்கலாம் இல்ல நடக்காதரா படிச்சா போதுமா நெஞ்சில உரம் வேணும் கிரைம் மூளை வேணும் தட் தாட்ஸ் இதெல்லாம் இருக்கணும் சரி சரி ஆளுங்களை கூப்பிடு ஜிமி எஸ் மாஸ்டர் வாங்க 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 உங்களை நம்பி தான் இந்த கம்பெனி திட்டத்தை அபிவிருத்தி பண்ண போறேன் நீங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும் பயப்படக்கூடாது போலீஸ் இருக்கு ஜெயில் இருக்கு இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது தெரியுமா கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறான் வயிறு எரியுது நான் நினைச்ச போது கொடுக்குறேன் இல்லையா அங்க படிச்சவனுக்கு தான் வேலை அதான் உங்களுக்கு கிடையாது இங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை கை கால் முடிஞ்சு போதும் பயப்படாதீங்க பென்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும் தெரியுமா நீ என்ன பண்ணிச்சரியா ஆமா சார் வேற கார்ல போ நீ கரெக்டா தானே ஆமா மாஸ்டர் கட்ட வண்டி பாதையில வா சரி மாஸ்டர் நீ என்ன புந்தமல்லி கணக்கு ஒண்ணு சரியா வரல அத மாத்திர மாஸ்டர் சென்னை பஜார்ல போறு எஸ் மாஸ்டர் ஆளுக்கு ஒரு டிவிஷன் ஓ சக்சஸ் ஹாய் ஹா கம் ஆன் மாஸ்டர் கம் ஆன் நீ ப்ளூ மவுண்டன் ஃபீமேல்ஸ் கரேஜ்ல ஏறு எஸ் மாஸ்டர் ஓ சொல்றேன் நைலான் கம் ஆன் மாஸ்டர் அப்பா நீ தஞ்சன அந்த ஆள் என்னானா அவனா மாஸ்டர் ஓவரா சாப்பிட்டு கொட்ட விட்டு தூங்குறான் அந்த மாதிரி நேரத்துல தான கையெழுத்து வாங்கணும் வாங்கனே இல்லையா இதெல்லாம் சின்ன விஷயம் ரெண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன் குட் 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 டேய் ரெண்டு மாசம் போனஸ் கூட உங்களுக்கு எஸ் மாஸ்டர் எங்க மாஸ்டர் எங்க போறேன் வீட்டுக்கு போறேன் போ வீட்டுக்கா எஸ் மாஸ்டர் சரி எந்த வீட்டுக்குன்னு கேட்டேன் போ பொம்பளை பொம்பளை தானடா அப்பா 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 அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுனா அப்பா ஆம்பளைய பறக்கவே கூடாதுடா மாஸ்டர் நம்ம ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டோம்னு நாளைக்கு தெரிஞ்சிட்டா தெரிஞ்சானா கழுத்து எடுத்துருவானா நாம தான் இப்ப முதல் முதல்ல ஏமாத்துறோமோ அது பரம்பரையா நடந்துகிட்டு வர பிசினஸ்ல அது ஒரு பிசினஸ் நேரா போய் ஒழுங்கா பணம் கேட்டா எவன்டா கொடுக்குறான் ஒரு காலேஜ் கட்டணும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன்றான் அவ போய் கேட்டா கொடுத்துட்டானே என்ன செய்ய சொல்ற திமிர் வரி போட்டு வாங்கணும் இந்த பசங்க கிட்ட இதெல்லாம் தர்ம கணக்குல எழுதி வாங்க நாளைக்கு மாஸ்டர் அதோட நம்ம டிரைவர் குப்புசாமி கொண்டாந்தது டிஎஸ்பியினுடைய காரம் இருக்கட்டா டிஎஸ்பி கார இருந்தா என்ன அதுக்காக நம்ம கம்பெனி பாலிச மாத்திக்க சொல்றியா டிஎஸ்பி கிட்ட போய் தெரியாம கார கொண்டு வந்துட்டான் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறத ஓட நம்பர் பிளேட்ட மாத் பெயிண்ட மாத் பீகார் கஸ்டமருக்கு ராத்திரோட ராத்திரி அனுப்பத சரி தம்பி சரி தம்பி என்ன தம்பி மணி 9வது டாக்டரா போற பிள்ளை காலாகாலத்துல எழுந்து காரியத்தை பார்த்தா தானே இதோ பெட் காபி கையோட கொண்டு வந்திருக்கேன் அது சுமாரியா எங்க மது 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 குழுமீன் விழிமீன் எடுத்த காரியம் முடிய வரையில் உழைவில்
சோம்பேறி கட்டில போட்டுட்டு ஒண்ணு இல்லன்னு இது ராத்திரி குழந்தைய வளர்க்கறது எப்படிங்கறத ஒத்திய பாத்துக்கிட்டு கட்டில படுத்துக்கிட்டு பால் குடுத்துக்கிட்டு இருந்தேன். பால் ஆரம்பிச்சாச்சா பாத்தியா மோகன், ஒரு ஜட்ஜு வீட்டு பிள்ளையா பிறந்து சமூக சேவை செய்யறன்னு சாக்கடை தந்து வந்து எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா. இவன் என் பிள்ளை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ஏமா என்ன பிள்ளைங்கிற வேற என்ன சொல்ல? சரி சரி போங்கடா, குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். அண்ணே அண்ணே, அடாடா என்னம்மா ட்ரெஸ் பண்றீங்க? நல்லா இருக்கு போங்க, பொம்பளை மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்றீங்க. ஏரியாவது லிப்ஸ்டிக் எல்லாம் தடைகிட்டு தான் வெளியே வருவீங்க போல இருக்கு. அண்ணே அடாடாடாடா, ஏண்டா கால வேலையில கரடியா கட்டி தொலைக்கிற? ஆமா, நீ என்ன வெளியே போவலையா? நான் எப்படி போறது? உங்களை பாத்துட்டு போகணும். சரிதா, சமூக சேவைக்கு அப்பவே வெளியே கிளம்பிருப்பிய? ஆமா அண்ணே, சமூக சேவை செய்யறதுக்காக கட்டட நிதிக்காக நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு நடத்துறோம். கிளம்ப வைக்கணுமா? இல்ல இல்ல இல்ல, விளையா போச்சு. அதுக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும். டிக்கெட்டா? ஃப்ரீ பாஸா? பாஸா? காசு? காசா? எது, நம்ம கிட்டே டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சியா என்ன? அது நீங்க கைராசிக்காரன்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க. முத முத உங்க கையால ஒரு டிக்கெட் கிழிச்சுங்க. அப்படியே எனக்கு ஒண்ணு கிழிங்க. யோ, உனக்கு ஜவுளி கடையில கிழிக்கணும் ஐயா, பெரிய ரசிகர். சுமாரியா அண்ணே, பணம்? ஆமாடா பணம், அப்புறம் அம்மா கிட்ட வாங்கி கொடுக்குறேன் போ. தம்பி, அந்த நேரத்துல எனக்கு ஒரு வேகம். ஐயோ, உனக்கு குழந்தை வேகம் இல்ல ஐயா கொடுக்கணும். நீ முதல்ல மீசை எடுத்து வை. ஒரு பொம்பளை வந்து காரியத்தையே கெடுத்து விட்டா மாஸ்டர். அப்படி கெடுத்தீங்க? எப்படி கேப்பாங்க, எனக்கு தெரியாதா என்ன? இந்த காலத்துல நகைதான் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தேய்ச்சு பார்த்தா வெங்காய தொழில் மாதிரி உரியுது கவரிங். ஆனா இது பரவாயில்லடா பசங்க, இதுவும் ஒரு தொழிலா? என்ன சுச்சில, என்னங்க இது அநியாயமா இருக்கு? பொம்பளை பிள்ளைங்க நகை நட்டு போட்டுக்கிட்டு தெருவழிய போக வேண்டாம். கழுகு மாதிரி சுத்துறாங்க மாலங்கட்ட பசங்க. யார திட்டுற? காய்கறி மார்க்கெட்ல என் கழுத்துல இருந்த சங்கிலி என்ன திருட்டு பயிர அறுத்துக்கிட்டு போயிட்டான். உஞ்ச கிளிவா? ஆமாங்க. என்னங்க இது, பத்து பவன் சீன் பருப்பை இருக்கு பதறாம இருக்கீங்களே, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸுக்கு போய் சொல்றேன், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். போவியா? ஏதோ வயிற்றுக்கல அதான் திருண்ணா. திருடி வயிறு வளர்க்கறத விட ஒரு மழை கைத்துல தொங்கலாமே. அவன் அதிர்ஷ்டம் கயிறு கிடைக்கல, சங்கிலி கிடைச்சது. நீ போய் காப்பி கொண்டா. நல்லா சொன்னீங்க, போங்க. அந்தாட்ட உன்னை ஊர்ல திருட சொன்னா என் வீட்டுலயே திருட சொன்ன. மாஸ்டர், நீ மன்னிச்சிடுங்க மாஸ்டர், நம்ம வீட்டு அம்மான்னு எனக்கு தெரியாது மாஸ்டர். நான் கம்பெனிக்கு புதுசு. கம்பெனிக்கு புதுசு? சரிடா, தொழிலுக்கு பழசு தானே. அவ பத்து பவுன் சங்கிலி என்றா ஒரு வடை இருக்கு, இன்னொரு வடை எங்க? ஆமா மாஸ்டர், நான் மறந்துட்டேன், அவசரத்துல குடுத்தேன்ல. கையிலேயே நிதானத்துல அழைப்பேன். கொண்டா அப்படியே இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு மார்க்கெட்ல அதுவா என்ன சார் வயிற்றுக்கு திருட்டாங்க? அப்படி இல்லைங்க, இன்னைக்கு என் குழந்தை உயிரே காப்பாத்திருக்காங்க. அதுக்காக அவங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு. நன்றி சொல்றதுக்காக இந்த ட்ரெஸ்ஸோட வந்தீங்க? நான் என்னமோ ஏதோ ஒன்று பார்த்துட்டேன். சுசிலா வணக்கம்மா. வணக்கங்க. சாப்பிடுறீங்களா? வேணாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல திருட்டு பசங்க கிட்ட இருந்து என் குழந்தைய காப்பாத்தினதுக்காக என் வாழ்க்கை பூரா நான் உங்களுக்கு கடன்பட்டிருக்கேன்மா. பரவாயில்ல, உனக்கு ஒரு சான்ஸ். பொம்பளை போலீஸ் பாவி பசங்க, நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தையே கொல்ல பார்த்தாங்க. அந்த கலாட்டாவில என் சங்கிலிய கூட அறுத்துட்டு போயிட்டாங்க. அப்படிங்களா? யாரும் சொல்லவே இல்லையா? என்னத்த இதை போய் சொல்ல சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டா கேஸ் புக் பண்ணிருக்கேன், அப்புறம் கோர்ட்டுக்கு நாங்க அடிக்கடி வரணும். என் தொழில் என்ன வருது? உங்க மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்கள்லாம் இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா போலீஸ் தன் கடமை எப்படி சார் செய்ய முடியும்? அது சரி, குத்தவாளியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறீங்க, ரிவார்டு நீங்க வாங்கிக்கிறீங்க. எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க சார்? ரிவார்டுக்காக நாங்க எங்க வேலையை செய்யல. நீங்க அவ்வளவு அலட்சியமா பேச வேண்டாம். இன்னும் ஒரே வாரத்துல பாருங்க, அந்த திருட்டு கூட்டத்தை பிடிச்சு கையில விலங்க மாட்டி தெருவில் இழுத்துக்கிட்டு வரல. என் பேர் சுந்தரன். பேர் சுந்தரன் அல்ல, பேரே இல்லாம செஞ்சிடறேன்.
வக்கீல் வரதராஜன் வீட்டில் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட கான்ஸ்டபிள் சுந்தரத்திற்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க இதைத்தான் கண்டுபிடிக்க போறானா 2 வருஷம் ஆயிடுச்சுடா பண நாளை கொண்டா மாஸ்டர் மாஸ்டர் ஆபத் என்ன அந்த ஷோக்கத்துல டான்ஸ் ஆடுவானே அவன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான் போலீஸ் நம்ம ஆபீஸ் வளர்க்கணும் சில கட்டினவங்களை நம்பினவங்க யார் உருப்பிட்டாங்க அது ஒண்ணு நைலான் சேலை அடி முத்தாயி என்னைய காட்டி கொடுத்துட்டியா இருக்கட்டும் எவனோ கூலி கொடுப்பான்னு சொல்றாங்க அவனே கொடுக்கட்டும் உனக்கு வந்துட்டீங்களா அவனை போய் தண்ணியில தள்ளி விட்டிய அவனுக்கு நீச்சல் தெரியுதா என்ன எப்படியா நமக்கு என்ன பெண்கள் கட்டி இருக்கிறதுக்கு பேரும் சேலை நீ கட்டுறதுக்கு பேரும் சேலையா அநியாயமா இருக்கு மானத்தை தான் எடுத்து இவன் மடிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கிறானே மேல்நாட்டுல கூட பெண்கள் இப்படித்தான் நீ எந்த நாட்டுல இருக்கிற மேல்நாட்டு நாகரிகத்தை நீ கடைபிடிக்க ஆரம்பிச்சுன்னா இப்ப எரிக்கிற வெயிலுக்கு உடம்பு வெள்ளரி போன மாதிரி வெடிச்சு போயிடும் கரெக்ட் எப்படியோ சேலை திருடனவனுக்கு என் நன்றி சேலை திருடனவனுக்கு நன்றியா ஆமா அவனாலதானே உங்களை சந்திக்க முடிஞ்சது ஓகே அப்பா இந்த சந்திப்பு என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்
மது நம்ம கதை எங்கேயோ திருப்பது என்ன கதை இது கதை ஓஹோ யாருக்கும் உதவி தேவையா அப்புறம் சந்திக்கிறேன் அடுத்த சந்திப்பு தித்திப்பா இருக்கும் தெருவுல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறான் எவனாவது நாலு கொடுத்தா என்ன ஆகும் என்ன ஆகும் உயிர் போகும் போகட்டுமே பொது சேவையில் ஈடுபட்டு உயிரையை தியாகம் செய்த வீரனை பெற்றெடுத்த சூரத்தாயின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சும்மா என்னங்க அவன் பேசிட்டு இருக்கா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க சார் ரைட் அவன் சொல்றது நியாயம் தானே தேங்க் யூ ஃபாதர் நான் உங்க சன் இல்லையா எக்ஸாக்ட்லி கனகா உனக்கு விஷயம் தெரியுமா மோகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான் படிக்க வச்சது நீ இங்க பிராக்டிஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக அல்ல பட்டணத்துல ஏராளமா டாக்டர்ஸ் இருக்காங்க கிராமங்களுக்கு தான் வைத்திய வசதி தேவை நல்ல ஐடியா பாது இது நானே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன் ஆனா நீ பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு நல்ல அனுபவம் உள்ள டாக்டர் கிட்ட கொஞ்ச நாளைக்கு இருந்தா நல்லது கரெக்ட்டப்பா அண்ணன் ஏட்ட படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகம் பார்க்க ஆரம்பிச்சா இருக்கிற ஜனத்தொகையில பாதி காலி சும்மா நம்ம டாக்டர் சங்கர் இருக்காரு ரொம்ப அனுபவசாலி அதோட பொறுமை உள்ளவரும் கூட ஆமாப்பா டாக்டருங்க எவ்வளவு கெட்டிக்காரவங்களா இருந்தாலும் ரொம்ப 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 பொறுமை தேவை அதனாலதான் நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம சங்கர் நர்சிங் ஹோம்ல இருந்தா நல்லது நானும் அப்படித்தான் பண்ணிச்சேன் அது சரி இந்த கடனை என்ன பண்ண போறீங்க எமது கடன் பணி செய்து கிடப்பதே ஹலோ ராங் நம்பர் சோமா எங்கப்பா வரவு செலவு நோட்டை காணும் செலவு கணக்கு நோட்டு இந்த இருக்கு வரவு கணக்கு நோட்டை வச்சு பீரோவில் வச்சு பூட்டிருக்கேன் ஏன் பீரோவில் வச்சு பூட்டினேன் இந்த மாசம் ஏராளமா நன்கொடை வந்திருக்கு வரவு கணக்கு நோட்டை கண்டவங்க பார்க்க கூடாது பாரு அதனால உள்ள வச்சு பூட்டிருக்கேன் நீ ஒரு லேட்டு புத்தாலியப்பா பொதுமக்கள் கொடுக்குற பணத்தை அவங்களே பார்க்கப்படாதா இன்னைக்கு வரவ மறைக்கிற புத்தி வந்தா நாளைக்கு செலவு மறைக்கிற புத்தியும் வந்துடும் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லன்னு சும்மாரப்பா நம்ம ஆபீஸ் என்னைக்கா மூடி வச்சது உண்டா யாரு சொன்னா 24 மணி நேரம் திறந்தானே இருக்குல்ல வாசல்ல குர்க்கா உண்டா கிடையாது உள்ளார அல்சேஷன் நாய் உண்டா எவ்வளவு பர்ஃபெக்டா நம்ம ஆபீஸ் நடக்குது அதே போல பொதுமக்கள் குடுக்கிற பணத்தையும் எக்ஸிபிஷன்ல திறந்து வச்ச மாதிரி வச்சிருக்கா போ போய் கணக்கு நோட்டு எடுத்துருவா ஹலோ டேய் நான் மோகன் பேசுறேன்டா நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்துட்டேன் டேய் வந்து நீ மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடு நான் இங்கேயே சாப்பிடுறேன் எனக்கு சாப்பாடு இங்க அனுப்ப சொல்லிடு ரைட்டோ ஓகே ரைட் பா ரைட்டோ ரைட் 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 படி படி நம்பிராஜன் வீட்டு கோழி சுப்பிரமணிய பிள்ளை வீட்டில் முட்டையிட முட்டை யாருக்கு சொந்தம் என்பதனால் ஏற்பட்ட தகராறை கோர்ட்டுக்கு போகாமல் சமாதானம் செய்து வைத்ததற்காக இருதரப்பிலும் வரவு ரூபாய் 1000 சரி வருமான வரி கொடுக்காமல் டிமிக்கு கொடுத்துக் கொண்டிருந்தவர்களை கண்டுபிடித்து கொடுத்த வகையில் அரசாங்கத்தின் வெகுமதி ₹501 மறியல் செய்த மாணவர்களிடமிருந்து காலேஜ் கட்டிடத்தை காப்பாற்றி கொடுத்ததற்காக ஆசிரியர்களின் அன்பளிப்பு ₹70 பணத்தை முழுங்காத தீயணைக்கும் படையினரை தீ விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்காக நன்கொடை ₹100 அவ்வளவுதான் செலவு நாலு அனாதை பெண்களுக்கு புடவை ரவிக்கை வகைரா ₹40 அனாதை பணத்தை அடக்கம் செய்த செலவு அப்போ பணக்கார பணம் வந்து என்ன சொல்லுச்சு இந்த ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு எழுதுல பார்த்து எழுதணும் அனாதை பிணத்தை அடக்கம் செய்த செலவு ₹37.13 காணாமல் போன தொகை ₹5 ஆபீஸ் செலவு ₹3 ஏய் இரப்பா 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 ஆபீஸ் செலவு ₹3ன்னா ஆபீஸ் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சா நான் சிற்றுண்டி சாப்பிட்ட செலவு ₹3 ஆமா ஓ சிற்றுண்டிக்கே ₹3 பக்கத்துல ஒரு சைபர் போனுமா பேருண்டிக்கு அண்ணே நான் இந்த நன்கொடை வசூல் பண்ண போறேன் பாரு அப்ப வந்து பசி எடுத்தா மனுஷன் பட்னியாவை கிடப்பான் பாக்கெட் மணி எடுத்து செலவு பண்ணணும் பாக்கெட்ல இருந்தா அடிச்சு செலவு பண்ண ஏய் ஓன் மணி எடுத்து செலவு பண்ணணும் மேன் இல்லன்னா பச்சை தண்ணி குடிச்சிட்டு வேலையை கவனிக்கணும் என்னங்கண்ணி நீங்க ஆட்டால் சிற்றுண்டி ஏய் சொன்னதே சொல்லிட்டு நான் ஓங்கி அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன் யார் விட்டு பணத்தை எடுத்து யாரா செலவு பண்றது நம்ம நல்ல காரியத்தை செலவு பண்ணுங்கிறதா பொது ஜனங்க நம்மள நம்பி பணம் கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு சிற்றுண்டி பேருண்டின்னு சாப்பிட்டுக்கிட்டே போனா நாளைக்கு அவனா கணக்க பார்த்தா காரி துப்புவான் மூஞ்சி மேல தபார் கடைசியா சொல்றேன் யாரா இருந்தாலும் சார் அவங்க உங்க சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு சேவை செய்ய அபிப்பிராயம் உள்ளவங்க செய்யலாம் இல்ல எவனா இருந்தாலும் சரி கெடா வெளியில போயிடலாம்
சோமு இங்க யாருக்கு உதவி தேவைன்னு சொல்லி கோயந்தன் போன் பண்ணானே யாருக்கு என்ன இங்க ஆடு கத்துது ஒருவேளை புல்லு திங்கும் ஒருவேளை இவங்களுக்கு தேவையா இருக்குமோ உதவி இந்த நேரத்துல நம்ம உதவி இவங்களுக்கு தேவையில்லையே கரெக்ட் சோமு என்ன ஒரு கண்டறவிய கவனிச்சியா என்ன நேத்து வரையில நிமிந்து நின்ன அந்த காளைங்க இந்த காட்சியை பார்த்த உடனே தலைய கீழ போட்டுடுச்சு சத்தம் போடாதே இது இப்படியே நீடிக்குமே ஆனா இது ரெண்டுக்கும் உயிர் வந்து ஓடுனாலும் ஓடிடும் அண்ணே அங்க பாருங்க அண்ணே அங்க பாருங்க அண்ணே போறவள போறவள பொன்னரங்கரங்கா என்ன புரிஞ்சிக்காம போறிய நீ சின்னரங்கரங்கா தாமா இத பாடுறாரே ஆமா இந்த ஆளுடைய தங்கச்சிய நேத்தி நான் பாத்து நான் பாடுனேன் என்ன பாட்டு சம்மதம்மா ஐயா நானும் கூட வர சம்மதம்மா அப்படின்ன கூட வந்துட்டா ஐயோ என் தங்கச்சி பார்த்தா அப்படி பண்ணு டச்சு பண்ணாதே உனக்கு ஏன்டா ரோஷம் பொத்துக்கிட்டு வருது ஏன்டா வழியில போற பொண்ண பார்த்தாத மாதிரி பாடுறியே அவன் அண்ணன் தம்பி பார்த்தாலும் உனக்கு வர கோவம் மாதிரி தான் அவருக்கு வரும் ஏன்டா வழியில போற பொண்ண பார்த்து போறாளே போறாளே பொண்ணு இறங்கமா இப்ப குடுக்குற குடுல கண்ணு கண்டு தொங்க போறா ஓகே ராஸ்கல் கூப்பிடு போலீஸ் 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 ஐயா இது பெரிய தரமா செஞ்சிட்டே கால்ல வேணா வரையா மன்னிச்சிங்க ஏன்டா செய்யறதெல்லாம் செய்துட்டு கால்ல விழுந்தா மன்னிப்பு நாங்க கொடுக்கணுமா ஏய் இனிமே போற பொண்ணுங்களை பார்த்தா என் தங்கச்சியா நினைச்சுக்கிறீங்க நீ மட்டுமல்ல கூட்டமே நினைக்கிறேன் சொல்லி குத்தம் இல்ல உனக்கு அவனுக்கு ஆகார கூடாது நீ வா அந்த போக்கிற்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஏமா அதையாவது நந்தின்னு சொல்லக்கூடாது அம்மா ஒருத்தனுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சேன் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்றது ஏன் உடம்புல வருது இல்லையே அதை நீங்க அப்படி சொல்றீங்க எல்லாரும் இவனை போற அயோக்கியனாவா இருப்பாங்க இந்த ஆண்டவா கை ஓம் பக்கம் வருது அது சரிம்மா இந்த அலங்கோலத்தை பார்த்தா நல்லவங்க நாசமாயிடுவான் போல இருக்குது பாரு உனக்குல சாயம் முகத்துல பவுடரு கையில சாம்பார் எள்ளி கொட்டுற பக்கெட் மாதிரி ஒரு பை தலைக்கு மேல ஒரு தலை அதுல காக்கா இங்க உட்காந்துற போதும்னு அதை தடுத்து ஒரு சக்கரை வட்ட கூட ஏன்பா நான் தெரியாமதான் கேக்குறேன் இது என்ன உடலை மறைக்கிறதுக்கு துணியா இல்ல சரி இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல இந்த பாருமா வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு ஒரு பக்கத்துல பவுடர் தடவிக்க ஒரு பக்கத்துல மஞ்சளை தடவிக்க வீதியில நீ நடந்து போ மஞ்சள் தடவன பக்கத்துல பாக்குறதுக்கு மனுஷன் அஞ்சுவான் பவுடர் தடவன பக்கத்துல பயிர்கள்லாம் பாய்வானுங்க இந்த பாருமா இந்த நாசமா போன நாகரீகத்துல ஈடுபட்டு தாய் தாப்பினருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதம்மா நான் சொல்றத கேளம்மா இந்த பாரு கைத்தறி துணியை கட்டிக்கிட்டு நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு ஓ சரிங்க பதிலே சரியில்லையா அதுக்கு ஆதார கோளாறு நீ வா வலி தாழ முடியல டாக்டர் சார் நேத்து கொடுத்த மருந்துலயே உங்க வலி தீர்ந்திருக்கணுமே மருந்து தான் தீருது வலி அப்படியே இருக்கு தூக்கத்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர் சார் இருக்க இருக்க வலி அதிகமாகிக்கிட்டே போகுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னானே இப்பதான் புரியுது அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்துதான் சொல்லியிருப்பானோ நானும் பாக்குறேன் மிஸ்டர் அமர்நாத் கொஞ்ச நாள் அவங்க பேச்சுல வேதாந்த வாடை என்ன வேதாந்த வாடை வயசுக்கு தகுந்த வாடை வரத்தானே செய்யும் வலி வந்தாவே வேதாந்தம் வந்துருமே நல்ல ரத்தம் இருக்கும்பொழுதுதான் புரட்சி கொள்கு அது கெட்டு பலகீனமாயி பார்வை மங்கன உன்னேதான் பஜனை பக்தி நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க நான் வரேன் எம்பெருமாள் ஐயன் ஐயா எம்பெருமாள் ராத்திரி பூரா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன் எங்க காணும் ஐயனே உங்களுக்கு இப்படி சனி பிடித்திருக்கிறது உங்கள் நாமதேயத்தை சொல்லு ஐயன் சனீஸ்வர பகவான் பேரிலே ஒரு அர்ச்சனை செய்தே இந்த அருங்கள் பிரசாதம் இதை தடவுங்கள் உங்கள் வலி தீரும் ஐயனே வலி தீரும் சனீஸ்வரன் ஒழியறதுக்கு சனீஸ்வரன் பிரசாதத்தையே தடவணுமா ஆமாம் ஐயனே பழையபடியும் பிடிச்சுக்காத அவசாரம் அவசாரம் ஐயனே அப்படி சொல்லாதீர்கள் குழந்தாயிருக்கு ஆமாம் ஐயனே இவள்தான் யான் பெற்ற ஒரே திருக்குமாரன் தாயில்லா குழந்தை இவள் இவள் திருமணத்தை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் சன்னிதானத்திலே நடத்தி வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையால்தான் தாய் நாட்டுக்கு செல்கிறேன் ஐயனே பெருமாள் ஐயனே நீ ஒரு ஆள் இருக்கிறதுல எனக்கு எவ்வளவோ நிம்மதியா இருந்துச்சு நீயும் போறேன்னு சொல்றியா யான் என் செய்வேன் ஐயனே அடியேனுக்கும் மனமில்லைதான் நாடு விட்டு நாடு வந்து பொருளீட்டி யாது பையன் ஐயனே தாய் நாடு சென்று என் சுற்றத்தாரோடு வாழவே விரும்புகிறேன் மேலும் பெற்றவன் தன் கடமையை செய்ய வேண்டாமா ஐயனே குழந்தாயிருப்பணி ஐயன் காலிலே விழுந்த அனுகிரகம் பெற்றுக்கொள் என்று வருகிறேன் ஐயனே
பெருமாளை மறந்து விடாதீர்கள். கடன் மகள் மன்னிச்சிடுங்க யஜமா, ராவல்லாம் என் குழந்தைக்கு கடுமையான ஜுரமுங்க. இப்பவோ அப்பவும் ஆயிட்டது. அந்த நிலைமையில அதை விட்டுட்டு என்னால எப்படிங்க வர முடியும்? வர முடியாது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயம் என் பொண்டாட்டி துடி துடிச்சத பார்த்தப்ப என்னால அங்கிருந்து அதையவே முடியலீங்க. கொண்டாடி துடிச்சாரா? ராத்திரி போல கைவலையில நாட்டா போடு மாதிரி. என்னோட பொண்டாட்டி பிள்ளை பெருசுல உனக்கு? என்னோட ஒரு மடங்கு நீங்க, ஆயிரம் மடங்கு உங்களை விட என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு பெருசு. அதுல சந்தேக வேறீங்களா? பொண்டாட்டி பெருசான்னு கேட்டீங்களே, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முழிச்சு கடமையை செய்யறவ கட்டுரை கொண்டாட்டி ஒருத்தினாருங்க. அந்த மாதிரி அன்பான ஒரு மனைவியோட வாழ்ந்து ஆசைக்கு ஒரு குழந்தையும் பெற்றிருந்தீங்கன்னா இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்பீங்களா? பெத்தா தாங்க தெரியும் பிள்ளையோட பாசம். பணமா பணம் நினைச்சு பாருங்க எஜமா, நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்டு பணத்தை தேடி கோடி கணக்கில் குவிச்சு வச்சிருக்கீங்களே, உங்க தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்கும் சக்தி அந்த பணத்துக்கு இருந்ததா? ரெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்கிற உங்ககிட்ட வேலை பார்க்கறதே பாவம். சந்தேகம் வரீங்களா? ரெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்டீங்களே, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை கொண்டாட்டி ஒருத்திதானுங்க. குமார், சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினாலும் சஞ்சலத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொண்டாயா? ஊரையும் பேரையும் மாற்றிக்கொண்ட உன்னால் உள்ளத்திலே உறுத்தி கொண்டிருக்கும் குற்றவாளி என்ற நினைப்பை மாற்றிக்கொள்ள முடிகிறதா? நினைச்சு பாருங்க எஜமா, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை கொண்டாட்டி ஒருத்திதானுங்க. அந்த ஒருத்தியான என்னைத்தானே உங்களை விட்டு போய்விட்டீர்கள். நீங்கள் இப்படி அவதிப்பட பார்த்துக் கொண்டிருப்பேனா? உங்களையே சதம் என்று எண்ணி இருந்த என்னையும் நம் இல்லறத்திற்கு சாட்சியாக பிறந்த நம் செல்வத்தையும் பாருங்கள் அப்பா. குமார், புரிந்து விட்டதா? அறிவு தெளிந்து விட்டதா? இன்று முதல் நீ ஒரு புது மனிதன். உன் கடமையை செய்ய உடனே புறப்படு. ஓ சுசிலா, பதினாறு வருஷத்துக்கு முன்னால குமாரனுடைய வீடு இங்க இருந்துச்சு, அது எங்க காணும்? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற இந்த ஊர்ல. பதினாறு வருஷத்துக்கு கதையை வந்து கேக்குறீங்களே, அந்த வீட்டை ஒரு சேட்டு வாங்கி இடிச்சு பெருசா கட்டிட்டாரு. சுசிலா, உன்னை நான் எங்க தேடுறேன் ஒண்ணுமே புரியல. மனிதனா மதிக்காதவன் அந்த
இதெல்லாம் மனுஷ பிறவிகளா? அது சரி, இதெல்லாம் மனுஷ பிறவி இல்லன்னா ஒன்னி எந்த லிஸ்ட்ல சேக்கறது? எல்லாம் அனாமத்துக்கு பிளாட்ஃபாரம். இந்த பிளாட்ஃபாரத்துல எத்தனை விஞ்ஞானியாக வரப்போகிறதோ, எத்தனை பிரதம மந்திரியாக வரப்போகிறதோ, எத்தனை உலகத்துக்கு அகிம்சா மார்க்கத்தை போதிக்கும் மகாத்மாவா வரப்போகிறதோ யாருக்கு தெரியும்? முதலாளி சார், எதிர்காலத்தை பற்றி நான் கனவு கண்டு பேசவில்லை. இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடந்த நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். திருவிளக்கின் அடியிலே அமர்ந்து படித்த திருவாளர் முத்துச்சாமி ஐயர் உயர்நீதி மன்றத்திற்கு நீதிபதியானார். செருப்பு தொழிலாளிக்கு செல்வனாக பிறந்த ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிற்கு சர்வாதிகாரியானார். ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து விவசாயமே தன் தொழிலாக கொண்ட ஐசனோவர் அமெரிக்காவிற்கே ஜனாதிபதியானார். அவ்வளவு தூரத்துக்கு போவானே. 2 வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட டேபிள நீ தொடச்சிருக்கிறீர். இன்னைக்கு குபேர பகவான் ஹோட்டலுக்கு நீர் முதலாளி ஆயிட்டீரு. உம்மை நிலைமை இப்படி இருக்கும் போது இந்த வாலிப குழந்தைங்க வருங்காலத்துல ஏயா சிறந்தவர்கள் ஆகப்படாது அப்படின்னு நாங்க உங்களை கேக்குறோம். இந்த பரம் நீர் கரடியா கத்துறாலும் சரி காலாந்து சக்தி கொடுக்கணும். அப்ப நீ சக்தி போச்சுக்காத அவருக்கு ஆகார கோடார். டே தம்பி, இது சுடுகாட்டு காட்டேரி, இதுக்கு நரபலி கொடுத்தாதான் சரிப்படும். இன்னையில இருந்து சத்தியாகிறோம். எல்லாம் நீங்க வரிசையா படுங்க. கூட்டம் கூட்டும், போலீஸ் வரட்டும். மனித உரிமையை பறிக்கிறதால பத்தி போலீஸ் நடவடிக்கை எடுத்துக்கணும். பெரும் சோதனையை கடந்து நாட்டுக்கு தொண்டு செய்துட்டு இருக்காங்க. நீ நம்ம கிட்ட வந்து போடா ஓடுறிய. நைனா சொல்லி அனுப்பிய தம்பி, இங்க சாப்பிடாதீங்க, நேரா சமய கட்டுக்கு போய் உங்க இஷ்டம் போல விளாசம் சும்மா உடம்ப பாத்துக்க. சரி சரி, இரு நான் முழுங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஊருக்குள்ள ஹோட்டல் வச்சா இந்த தொல்லை, ஊருக்கு வெளியே வச்சா வியாபாரம் இல்ல. இந்த பசங்களோட வந்து உங்களோட பேசினார் அவர் யாரு? அது ஒரு தரதலைங்க. பெரிய இடத்து பிள்ளையா பிறந்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யற இட்டு உபத்திரம் பண்ணிட்டு தெரியுது. ஆஹா, ஊருக்கு உபகாரம் செய்யறவன் உபத்திரம் பண்றதா? அவன் செய்யறது நல்ல வேலை சார். இத போய் உம்மாட்ட சொல்ல வந்தானே. மணி, ஒரு சேர் கொண்டு வா. இருக்கட்டும், இப்ப போனாரு. அவர் பேர் என்ன தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? தினம் ஆயிரக்கணக்கான பேர் வர்றா போறா, அவளுடைய பேரெல்லாம் நான் விசாரிச்சுட்டு இருக்க முடியுமா? அவர் எத்தனை நாள் இங்க வர்றாரு? அதுவும் தெரியாதுங்களே. நான் வர்றேன். நமஸ்காரம். வணக்கம். வணக்கம். உட்காருங்க மிஸ்டர் மது. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். பெரிய இடத்து பிள்ளையா பிறந்தும் கௌரவத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாம நாட்டுக்கு சேவை செய்யறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம். பலர் சொல்ல கேள்விப்பட்டு நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது. எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, என்ன பாத்தீங்க? நேத்து அந்த ஹோட்டல்காரங்கிட்ட அந்த அநாதை பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வெற்றி கண்டதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு? அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது. பெரிய இடத்த பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க, நேரா சேரிக்கு போய் விளக்குமார கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பாங்க, மம்டிய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவிலே உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிகாரனை விட்டு எழுத சொல்லுவான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார். அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டி சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லல யாரும். இந்த டூப்பு பிசினஸ் எனக்கு பிடிக்காது சார். செய்தா சின்சியரா செய்யணும், இல்லைன்னா அந்த காரியத்துல இறங்கப்படாது. விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு வந்தேன். இது ஒரு விதமான வலி நேரத்தை தொல்லப்படுத்துது. ஆமா, நீ ஏன் இந்த டாக்டர் கிட்ட கட்டப்படாது? மறக்காத டாக்டர் இல்லே, செய்யாத வைத்தியம் இல்ல, சுகந்தாப்படல, எனக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. என்ன சார் அது? செத்தவனுக்கே உயிர் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, இதை சரிப்படுத்த முடியலங்கிறீங்களே. என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் சார். அப்ப நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. பக்கத்துல சங்கர் நர்சிங் ஹோம் இருக்கு,
அங்க டாக்டர் மோகன் இருக்கார். அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும். நல்ல கைராசிக்காரர். ஆஹா தம்பி, நல்ல எண்ணமும் அறிவும் வேணும். அவங்க தொடர்ந்து பூரா சௌகரியமாயிடும். இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றது. அத நான் ரொம்ப ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க. உங்க நோயை குணமாகறது நான் கேரண்டி. ட்ரை பண்றேன். இந்த 10000 ரூபாயை நன்கொடையா வச்சுக்கணும். தேங்க்ஸ். அப்புறம் பத்தல என்னாலும் கேளுங்க, தர்றேன். நல்லதுங்க. உங்களை மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க வந்தாதான் என் ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். சந்தோஷம். நான் கேட்க மறந்துட்டேன். உங்க பேர் என்னங்க? என் பேரா? சிதம்பரம். அடிக்கடி வந்து போங்க. வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஓ குட் மார்னிங். வாங்க உட்கார். டாக்டர் மோகன்ன்றது நீங்க தானே? எஸ். ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கைராசிக்காரர். என்னங்க இது? என்ன சார் இது? வாட் இஸ் இட்? என்ன கையில வியாதி? ஏதாவது உடைச்சல் மாதிரி இருக்குதுங்களா? என்னத்த சார் சொல்ல சொல்றீங்க? ஒரு நாளைக்கு இங்க வலிக்குது, ஒரு நாளைக்கு இந்த கையில வலிக்குது. பேர் போன டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். ஒருத்தராவது இது என்ன வலின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன வலின்னு என்னதான் கேக்குறாங்க. நானும் கொஞ்சம் டீட்டெயிலா டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் இதை பூர்ணமா குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம். டாக்டர், எனக்கு நீண்ட நாள் உயிரோட வாழணும்ன்ற பேராசை இல்லை. ரெண்டொரு நல்ல காரியங்கள் செய்யணும். அது வரைக்கும் இந்த வலி தெரியாம செஞ்சா போதும். அப்போ நீங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 10 நாள் இருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து பாக்குறேன். ரொம்ப நான் போயிட்டு போயிட்டோம். கன்சல்டிங் ஃபீஸ் பரவாயில்லைங்க. வியாதி குணமான பிறகு நான் வாங்கிக்கிறேன். நல்ல கொள்கை. சில டாக்டர்கள் வியாதி என்னன்னு பாக்குறதுக்கு 100 ரூபாய் கேட்கறாங்க. அதனால பார்க்கலாம். ரைட்.